மியான்மரில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு திரும்பவும் பொறுப்பேற்கும் வரை அந்நாட்டுடனான அனைத்து வர்த்தக தொடர்புகளையும் நிறுத்தி வைப்பதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. அமெரிக்காவின் வர்த்தக பிரதிநிதி கேத்ரின் டாய் இதனை தெரிவித்தார். மியான்மரில் ராணுவ புரட்சி ஏற்பட்ட பிறகு 114 அப்பாவி மக்கள் ராணுவத்தின் தாக்குதலில் கொல்லப்பட்ட சென்ற சனிக்கிழமை மியான்மர் போராட்டத்தில் மோசமான தினம் என்று அவர் கூறினார். இதனிடையே நேற்று ஆயிரக்கணக்கானோர் மேற்கொண்ட போராட்டத்தின்போது அவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் மேலும் 5 பேர் கொல்லப்பட்டனர். இத்தகைய படுகொலை சம்பவங்கள் சர்வதேச சமுதாயத்தை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருப்பதாக கேத்ரின் டாய் கூறினாா்.